அனைவருக்கும் வணக்கம். இன்று தேதி 16/10/2020 அமாவாசை. அமாவாசை என்பது குலதெய்வத்துக்கு மிக உகந்ததாகும். குலதெய்வம் என்பது குலவிருத்திக்கான தெய்வம். அதனால் அமாவாசை அன்னைக்கு குலதெய்வம் கூட போய் பால் சக்கரை வைப்பது நல்லது. நல்ல கவனிங்க, மூன்று விதமான நாள் இருக்குது. அதாவது அமாவாசை, செவ்வாய்க்கிழமை, குலதெய்வம். வருஷத்தில் இரண்டு முறை ஒரு முறையாக குலதெய்வம் போகணும். அது எப்போன்னா ஆடி மாதம், மாசி மாதம். எப்போ வேணும் போகலாம். இப்போ கணக்கு வச்சுங்க, ரூல்ஸ் வச்சுருக்காங்க ஞானிகள். தினந்தோறும் குலதெய்வத்தை ஆவங்க அழைத்து பூஜை செய்தல் வேண்டும். மாதம் ஒரு முறையாக போகணும், வருஷத்துக்கு ஒரு முறையாக போகணும். அதனால் இப்போ இங்கேருந்து வெளிநாட்டு புலக போயிடல, மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்காவில் இருக்காங்க. இது இல்லாமல் இந்துக்கள் வந்து முஸ்லீமாக மாறியிருக்காங்க, கிறிஸ்டியனாக மாறியிருக்காங்க, அவங்களும் பல பிரச்சனை இருக்குது. ஆனால் மூதாதையினால் தமிழர்கள் தான். அப்போ பரம்பரை பரம்பரையாக நம் முன்னூரில் பிறந்த உலக குலதெய்வம் தான். அதனால் குலதெய்வத்து ஒரு மந்திரம் இருக்கு, ஒரு ரகசிய மந்திரம் இருக்கு. யூடியூப் பேசிடுறேன், கூப்பிட்றேன்.